ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் வெளியில் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காராம். ஆக்சுவலாக இது வந்து சர்ப்ரைசிங்னு சொல்கிறத விட, அதான் அந்த பையன் வந்து சாச்சன அளவுக்கு நெகட்டிவை சம்பாதிக்கலை, அதே அளவுக்கு கேமை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஆடுறானா அப்படிங்கிறதும் இல்லை. அவங்க ஒரு கோ வித் த ஃப்ளோ மாதிரி ஜாக்லின் கூட இருந்தால், இப்போ வந்து சௌந்தர்யா கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கா, அதெல்லாம் வேறு. பட் ஆனால் வந்து என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு புரிதலோடு அந்த கேம்குள்ளே ஆடும்போது கம்பேரிட்டிவ்லி சாச்சனாவை கம்பேர் பண்ணும்போது ஜெஃப்ரி ஏதோ ஒரு ஃப்ளோவில் போகிற மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து வீக்கெண்ட் எபிசோட்லாம் ரெண்டு பாட்டு பாடினது, அதுக்கப்புறம் வந்து சேது சாரை வந்து எழுப்பி எழுப்பி நிற்க வச்சு அவனை க்வெஸ்டின் பண்ணது, அதுக்கப்புறம் அவனை கலாய்க்கிறது, ப்ளஸ் அவனையும் வந்து கம்ஃபர்டபுள் ஜோனில் வச்சுட்டு திருப்பி அவனுக்கு அட்வைஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கறது, இதெல்லாம் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இதெல்லாமே அவனுக்கான ஸ்கோரிங்காகவும் இருக்கலாம். ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா, இதை நியாயமாக பார்த்தா ஒரு சாச்சனா கிட்ட பண்ணுவாருன்னு நம்ம எதிர்பார்த்துக்கலாம். ஸ்டார்டிங் அப்பான்னு கூட நீ கூப்பிடலாம் செய்யலாம் அப்படின்னு. ஆனால் இப்போ சாச்சனா பண்ணுற விஷயம் பேசுகிறதெல்லாம் பார்த்தா அவருக்கு இரிட்டேட் ஆகிற மாதிரி தான் அந்த பொண்ணு பண்ணிகிட்ருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் சேது சார் கூப்பிட்டு நிற்க வச்சு அந்த ரெக்கக்னேஷனை கொடுக்கும்போது அவரோட ஓட்டிங் வந்து வெளியில் ஜாஸ்தி ஆகிறதுக்கு இதுவும் ரீசனாக இருக்கலாம். ஒன்று, அப்போ வந்து ஓரளவுக்கு இப்போ வெளில போகிறதுல யார் இருப்பாங்க கேர்ள்ஸ் சைடில் அப்படின்னு பார்த்தா, சுனிதாவும் அன்ஷிதாவும் தான் இருக்காங்க போல அந்த ஓட்டிங்கில். லீஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 500 ஓட் டிஃப்ரென்ஸில் தான் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் சுனிதா வந்து நாமினேஷனில் வேறு வந்துட்டாங்க. அந்த பயமாக அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, வீக் ஆகிடுவாங்களோ என்னென்னு. அவங்களோட டோட்டல் இமேஜ் காலி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம், பார்க்காதவங்க அது போய் பாருங்கள். ஸோ இவ்வளோ நாள் அவங்க பொத்தி பொத்தி வச்சுட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் வந்து, இதை முத்துவும் சொல்லியிருப்பார். அவரோட நாமினேஷன் ப்ராசஸில் சுனிதாவை தான் அவரும் நாமினேட் பண்ணியிருப்பார். அதாவது அவங்க பாசி ஆட்டிடியூடு அப்படிங்கிறத மீறி அவங்களுக்கு தேவையான விஷயத்தில் அவங்க வாய் திறக்கிறாங்க, தேவையில்லாத விஷயத்தில் வந்து தலையிடாமல் தள்ளி நிற்கிறதுங்கிறது வேறு. ஆனால் அது அப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அதுதான் இந்த நாமினேஷனில் நான் சொல்லும் போது வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், நான் சொல்கிறது தான் சரின்னு சொல்கிறத பார்க்க முடியுது அப்படிங்கிறது வந்து முத்து தான் வந்து சுனிதாவை மீன் பண்ணி சொல்லியிருப்பார். ஸோ வந்து அவங்க சொல்கிறது தான் சரி, அது எய்தர் தப்பு ரைட் எதிர்க்க இருக்கவங்க ஒத்துக்கணும். நீ என்னை வந்து ஏதாச்சும் சொன்னால் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், ஆனால் நான் உன்னை சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்கணும், ஏன்னா நான் சொல்கிறது சரி அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கோங்களா. ஸோ இதை தான் வந்து எல்லாரும் வந்து பாசி ஆட்டிடியூட்னு அந்த சுனிதாவை மீன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மேனேஜருக்கு இதுவும் அவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அவங்க வேலை செய்கிறாங்க செய்யலங்கிறத விட இந்த ஆட்டிடியூடு தான் எல்லாரும் மீன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் இப்போ ஜனங்களுக்கும் அவங்களது வந்து ப்ரொஜெக்ட் ஆன பட்சத்தில் அவங்க ஓப்பனாக வந்து வீக்கெண்டில் சரியாக பண்ணலை செய்யலை. ஏன்னா சேது சாருக்கு வந்து லவ் யூ சொல்கிறதுலேருந்து கவிதை சொல்கிறதுலேருந்து இப்படியே ஒன்று வந்துட்டு பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க. இப்போ அவங்க மாஸ்க் வந்து ஓப்பனாக ஜனங்களுக்கு புரிகிற பட்சத்தில், அவங்களோட ஓட்டிங் குறைய ஆரம்பிக்கிற பட்சத்தில், சுனிதா அன்ஷிதா இவங்க ரெண்டு பேரில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது யாரோ ஒருத்தராச்சும் போகிறதுக்கு. ஆனால் எப்படி பார்த்தாலும் யாரோ ஒருத்தர் போனால் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற முறையில் ஆல்ரெடி ஆறுநூ போனோடனே அன்ஷிதா டவுன் ஆகிட்டாங்க. இப்போ ஒரு வேளை சுனிதா போனாலும் அன்ஷிதா டவுன் ஆகிட்டாங்கன்னா அவங்க கேமும் குறைஞ்சிரும், அவங்களோட கேம் சுவாரஸ்யம் ஆல்ரெடி அவங்க ஒன்றும் பண்ணுறதில்ல, அவங்களோட கேம் சுவாரஸ்யமும் குறைஞ்சிரும். ஸோ நம்ம பார்க்கலாம் கைஸ், இந்த வாரம் வந்து கேர்ள்ஸ் சைட்லேருந்து சுனிதா எவிக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்க்கலாம் கைஸ், தேங்க்யூ.